ஹலோ வணக்கம். இந்த செஷனில் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் யூனிட் 8 திருக்குறள் சம்பந்தமான க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாங்க. சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சியில் வெளியிடப்பட்ட குரூப் 2 மாடல் க்வெஸ்சனில் 12 திருக்குறள் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதில் 9 கேள்விகள் நேரடியாக திருக்குறள்னு வந்திருக்கு. 3 கேள்விகள் திருக்குறள் சார்ந்த வரலாறு பகுதியிலிருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த திருக்குறள் கேள்விக்கு சரியா ஆன்சர் பண்றதுக்கு சமுச்சர் புக்கை படிச்சாலே போதுங்க. சமுச்சர் புக்கில் தான் கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்க மற்ற எந்த ரெஃபரன்ஸ் புக்கையும் தேட தேவையில்லை. 6-12 வரைக்கும் இருக்கக்கூடிய சமுச்சர் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறளை ரீட் பண்ணுங்க. அதுக்கான விளக்கம் கீழே கொடுத்துருக்காங்க, அதிலும் நீங்களே க்வெஸ்சன் கிரியேட் பண்ணுங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதே போல் திருக்குறளை 1-2 மணி நேரம் ரீட் பண்ணது நல்லது. ஏன்னா அவங்க திருக்குறளே கொடுத்துட்டு இடையில வந்து பார்த்தோன்னா 2-3 வார்த்தை அதாவது சீரை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டைம் நம்ம ரீட் பண்ணாவே ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். நம்மளுடைய சேனலில் டெய்லி 2 திருக்குறள் பார்க்கலாங்க. சரி, இந்த திருக்குறள் கவனிங்க. ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை, கடைமுறை தான் சாம் துயரம் தரும். அதுக்கான டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் இருக்க பார்த்துக்குங்க. இப்போ கேள்வி வந்துட்டு, இந்த குறளில் யாருடன் கொண்ட நட்பு சாகும் வரை அல்லது சாகும் அளவிற்கு துன்பம் தரும் என்கிறார் திருவள்ளுவர். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் ஏ தீயவர் நட்பு, ஆப்ஷன் பி நல்லவர் நட்பு, ஆப்ஷன் சி ஒருவரை நன்கு அறியாமல் கொண்ட நட்பு, ஆப்ஷன் டி இவற்றில் ஏதுமில்லை, அண்ட் ஆப்ஷன் இ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சேர்த்துருக்காங்க, பதில் கூற இயலவில்லை. இனிமே வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன்ஸ் ஆப்ஷன் ஏயும் இடம்பெற்றிருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த திருக்குறளுக்கான மீனிங் பார்த்தலாங்க. ஆய்ந்து ஆய்ந்து அதாவது ஒருவரை பற்றி நன்கு தெரியாமல், அதாவது நல்லதும் கெட்டதும் நன்கு தெரியாமல் கொண்ட நட்பு, கடைசி வரை அதாவது சாகும் அளவிற்கு துயரம் தரும், அதாவது துன்பத்தை தரும். இங்க கேண்மை அப்படின்னா நட்பை குறிக்கிறதுங்க, சரிங்களா. கடைமுறை அப்படின்னா கடைசி வரை, தாம் சாம்னா தான் சாகும் அளவிற்கு, சரிங்களா. அப்ப இதுக்கான விடை ஆப்ஷன் சி தாங்க. ஒருவரை பற்றி நன்கு அறியாமல் கொண்ட நட்பு, அதாவது அவருடைய நல்லதையும் கெட்டதையும் நன்கு ஆராயாமல் கொண்ட நட்பு சாகும் அளவிற்கு துன்பம் தரும். 2வது திருக்குறள் பார்த்தலாம். திருக்குறள் ரீட் பண்ணுங்க. சுழன்றோம் ஏற்பின்னது உலகம், சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இங்கிலீஷ்ல ஃபாலோ பண்றோங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. கேள்வி பாருங்க, இக்குறளில் வள்ளுவர் எந்த தொழில் சிறந்தது என கூறுகிறார்? வேதம் போதுதல், ஒற்ற தொழில், போர் தொழில், உழவு தொழில், பதில் கூற இயலவில்லை. முதல்ல இந்த குறளுக்கான விளக்கத்தை பார்த்தலாம். அதாவது உலகம் பல தொழில்களை கொண்டு சுழன்றாலும் அதில் முதன்மையானது உழவு தொழிலே. இதுதாங்க இந்த திருக்குறளுக்கான விளக்கம். அதாவது சுழன்றும் உலகம் பல தொழில்களை கொண்டு சுழன்றாலும் ஏற்பின்னது, ஏரின் பின்னால் தான் நிற்கிறது, ஏன்னா உணவு தான் முக்கியம், சரிங்களா. அதனால் உழந்தும், உழந்தன்னா வருத்தப்பட்டாலும், அதாவது வருந்தி செய்தாலும் உழவு தொழிலே தலை சிறந்தது என கூறுகிறார் திருவள்ளுவர். இப்போ இதுக்கான ஆன்சர் ஈஸி தானே? அப்போ இதுக்கான விடை வந்துட்டு ஆப்ஷன் டி, உழவு தொழில். இங்க ஆப்ஷன்ல ஒற்றர் தொழில் கொடுத்துருங்க. ஒற்றர் அப்படின்னா உழவு, அதாவது உழவாளின்னு அர்த்தங்க, உழவு, உழவு பார்ப்பவர். இதே திருக்குறளுக்கு இன்னொரு ஒரு க்வெஸ்சன் நம்மளால மேக் பண்ண முடியும். பாருங்க, இக்குறளில் அறியப்படும், அதே திருக்குறள் கொடுத்துருக்கோம், இக்குறளில் அறியப்படும் அறிவியல் செய்தி என்ன? அதுக்கான ஆப்ஷன்ஸ், உலகம் மிகப்பெரியது, உலகம் உருண்டை, உழவு தொழிலே சிறந்தது, உலகில் பல தொழில்கள் உள்ளன, அந்த ஆப்ஷனையே சேர்த்துங்க, பதில் கூற இயலவில்லை. இதுக்கான ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்க. சுழன்றும், அதாவது சுழக்கூடிய தன்மை எதுக்கு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பொருள் உருண்டையாக இருக்கோ, எந்த பொருள் உருளையாக இருக்கோ அந்த பொருட்கள் எல்லாமே சுழலும். அப்போ அப்படி பார்க்கும்போது உலகம் உருண்டை,
இந்த திருக்குறள் வந்து அறியப்படும் செய்தி உலகம் உருண்டை. உலகம் உருண்டையா இருக்கிறதால சொல்கிறது. சரிங்களா, தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. ஃபீட்பேக் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நம்ம சேனல் லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.